ஊழல் ஊழல் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்களே, அவங்களா நிரூபிக்க முடியுமா? கேளுங்க ஐயா, உங்களுக்கு போனியா? நண்பரே தான் பேசுறேன், என்ன விஷயம்? உங்க மருந்து கொடுத்ததுல சில பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. நிஜமாவா? எனக்கு ஒன்னும் ஆபத்து வராம பாத்துங்க சார். நீ ஒன்னு பண்ணு, நம்ம கம்பெனியோட ஸ்டாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முதல்ல டிஸ்போஸ் பண்ணு, நான் ஆள் அனுப்புறேன். சரிங்க சார். என்ன பேசிட்டு இருந்தோம்? ஊழல் சார். ஊழல் எங்கதான் இல்ல ஊழல்? நான் உன்னு கேக்குறேன் ஜெயக்குமார், இங்க பாரு, ராஜ் பார்மால இருந்து ஒரு ப்ராடக்ட் கூட வாங்குறது இல்லைன்னு டீன் சொன்னாரு. அப்படின்னா அப்படின்னா இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இதுல டீனும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ ராஜ் பார்மால இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம்னா இந்த பேட்ச்ல சப்ளை ஆன எல்லா பாட்டிலும் தானே கெட்டு போயிருக்கோம். எத்தனை பேஷண்ட்ஸ்க்கு போட்டிருப்பாங்களோ. தப்பு நடந்திருக்கு, பெரிய லெவல்ல தப்பு நடந்திருக்கு. வாங்கறதில்லையே. எனக்கு முதல்ல என்ன ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க. பாருங்க பிரகதி பார்மா, இங்க இருந்தா எல்லா மருந்தும் வாங்கிட்டு இருக்கோம். சும்மா வளராம போமா. என்ன பெருசு, நீங்க நிறைய சாப்பிடுறது கிடக்கு. ஐயா ஒண்ணும் புரியலையேப்பா. அப்படியா? மூணு அழுக்கு. ஏதாவது விஷ சாரம் ஏதாவது குடிச்சிருப்பானுங்களா? அழு கண்டா வாட்ட சாட்டமா இருக்காங்க. என்ன கேஸ் எதுன்னு தெரியலையே பெருசு. எனக்கு விஷயம் தெரியுமா? ஹாஸ்டல்ல இருக்கான், வர சொல்லி இருக்கேன். எனக்கு எதுவும் வேலை. கவிதா, எவ்வளவு பெரிய சதி இங்க நடந்திருக்கு. மருத்துவம் புனிதமான சேவை, வாய் கிழிய பேசினாரே அந்த அந்த டீனே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அவன் என்ன பண்ண முடியும் கவிதா? அப்புறம் நீ ஹவுஸ் சர்ஜன்ஸ் டீனோட கண்ட்ரோல்ல நம்ம இருக்கோம். அவரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் நம்ம எம்பிபிஎஸ் டிகிரி பாஸ் பண்ண முடியும். அவரை பகச்சிக்கிட்டா நம்ம ஃபியூச்சர் தான் பாதிக்கப்படும். லீவ் திஸ் மேட்டர் கவிதா. ஏய் கவிதா சொல்றது ஏதோ நியாயம் இருக்கடா? இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, அதை விட்டுட்டு நம்ம அவதான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கானா? நீ ஏன்டா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத விவகாரத்தை நம்ம தலையாண்ட நுழைப்பானே. வந்தாமா படிச்சமா போனமா இருக்கிறத விட்டுட்டு இதுவா நம்மளோட வேலை? கண்ணுக்கு முன்னால இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு, நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம உங்க சொந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கவிதா, நான் சொல்றது கொஞ்சம் புரிய. என்னை யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். தியாகு வரட்டும், தியாகு வரட்டும், தியாகு. துரோகம் நடக்குது. நல்லாவே தெரிஞ்சிருந்தோம், அத கண்டும் காணாம வாழ பழகிட்டாங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் கேட்கணும் மாத்தணும் நினைக்கிற. இந்த ஊரை திருத்துற வேலையெல்லாம் விட்டு இது இப்படிதான் இருக்கும். சகிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். எப்படி சகிச்சிட்டு இருக்கிறது தியாகு, எப்படி சகிச்சிட்டு இருக்கிறது? அந்த பையன் காயத்தோட ரத்தம் கூட இன்னும் காயல. இப்போ இப்ப நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ தியாகு. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க. இப்ப அழுகுற இப்படி 24 மணி நேரமா அழுதுகிட்டே இருப்பியா? இங்க பாரு, எப்பவுமே யாராலையும் ஒரே மனநிலையில இருக்கவே முடியாது கவிதா. நான் சொல்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, ஒரு முடிவுக்கு வருவேன்.
எனக்கு எந்த ஆசையும் இல்லைக்கா. துர்கே இது எப்படியாச்சும் பேச வச்சுக்கா. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லக்கா. இதை பேச வைக்கிறதுக்காடி நான் மெக்கானிக் ஷீட்டை வச்சு பணத்தை தந்துடுறேன்க்கா. ஏங்கா பேச மாட்டேனீங்க? சரி தேங்க்ஸ்க்கா. கண்ணுக்கு தெரிஞ்சு உயிரை குடிக்கிற அளவுக்கு நடக்கிற இந்த ஊழலை எப்படி தியாகம் கண்டு காணாமல் இருக்க முடியும்? மனசு மரணம் கூட பாதிக்காத அளவுக்கு எல்லாருக்குமே மறுத்து போச்சா? என்னால் முடியல தியாகம். கேட்க தைரியம் இல்லாத மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் தைரியமான நீ கூட அதை கேட்காம என்ன சமாதானப்படுத்தின பாரு. அது என்னால் தாங்க முடியல தியாகம். உங்ககிட்ட சராசரி மனுஷனுக்கு இருக்கிற கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் நீ நல்லவன் தியாகு. கோழையா நடிக்க கூட தெரியாத சுத்த வீரனு தான் சாமுராயின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவன் நீ. நீ மட்டும் தப்ப தட்டி கேட்க ஆரம்பிச்சேன்னா உன் பின்னால 1000 பேர் வருவாங்க. ஒரு சிகரெட்டுக்கு 3 மாடி ஏற வேண்டியிருக்கு. டேய் மாப்ள, டேய் என்னடா நைட்லாம் ஒரே மொப்பா, ரூம்க்கு வராம இங்கே படுத்துங்கிட்ட? ராத்திரி கவிதா ஹாஸ்டலுக்கே வரலையாம்டா. சரி எனக்கு நேரமாச்சு, வரேன். பாய்டா. எதுவுமே சாப்பிடாம முதல்ல இத குடி. சொந்தான் தட்டி கேப்பீங்களா? கேட்க வைக்கிறேன். அந்த சட்டம் கொஞ்சம் போடுமா. பாட்டிமா 2 இட்லி கொடுங்க. பாட்டிமா காசு இப்ப வந்து தரேன். Oh,
தாங்க முடியல உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ இப்படி பண்ணிதான் புரிய வைக்கணுமா கவிதா? கவிதா கவிதா நீ தானே மனக்கு எல்லாமே, நீ தானே நடந்தாலும் ஐயோ நீ கேப்பியா?